அகில இலங்கை தரீக்கத்துல் முஃப்ளிஹீன் ஸ்தாபகரும் ஆயுட்கால தலைவருமான சைஹுனா சைஹுல் முஃப்ளிஹீன் எம்எஸ்எம் அப்துல்லாஹ் பைல்வான் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களால் இயற்றப்பட்ட ஆத்மீக உரை. இன்றைய முஸ்லிம்களில் 99% ஆனவர்கள் களிமாவை புரட்டிக்கொண்டு அபு ஜஹிலின் கொள்கையை இஸ்லாம் என்று பின்பற்றி தட்டழிந்து கொண்டிருக்கும் வேளையில் மீண்டும் இஸ்லாத்தை புத்துயிரளித்து தந்தவர்களே இவர்கள் ஆகும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலும், அவர்களின் அடியொற்றி நடந்த நல்லடியார்கள் அனைவர் பேரிலும் இறைவனின் நல்லாசி என்றென்றும் தரிபடுவதாக என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 85வது ஆயத்தை பாருங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு வேறு இலாஹ் இல்லை என்று கூறுகிறார். இதன் விவரம் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ்வை விட்டு வேறாய் நம்புகிற இலாஹ்கள் தனித்தனி உண்மை பொருட்களான உஜூதுகளே அல்ல. உண்மையான இலாஹ் தனி உஜூதாய் உண்மை பொருளாய் இருக்கிற அல்லாஹ்வே ஆகும். அந்த அல்லாஹ் அவனில் வெளியான வெளிப்பாட்டை, அதாவது நிறம் தோற்றம் பெயர்களினால் கற்பனையாய் புலன்களின் உணர்வுக்கு தென்பட்டு தோன்றி மறையும் தோற்றங்களை இலாஹ் என்று பெயரிடவோ, குணம் கொடுப்பவை என்று நம்பவோ, தனித்தனி உஜூதுகளால் கொள்ளவோ வேண்டாம். அது சுருக்காகும் என்பதே ஆயத்தின் உபதேசமாகும். இப்பொழுது 21வது அத்தியாயம் 22வது ஆயத்தை பாருங்கள். வானம் பூமியாகிய அவ்விரண்டிலும் அல்லாஹ் அல்லாத இலாஹ்கள் இருக்குமானால் அவ்விரண்டும் கேட்டை அடைந்திருக்கும் என்று இவன் கூறுகிறார். இதன் விவரம் என்னென்றால், நீங்கள் இலாஹ் என்று பெயர் கூறுகிற சிருஷ்டிகள் அல்லது விக்கிரகங்கள் அல்லாஹ் அல்லாத தனித்தனி உண்மை பொருட்களால் இருந்தால், அதாவது உஜூதுகளாக இருந்தால், அவை ஒன்றை ஒன்று தாக்கி ஒன்றின் சக்தியை மற்றொன்றை மேற்கொண்டு மிகைத்து முடிவில் வானம் பூமி ஆகிய சகலதும் அழிந்திருக்கும். ஆகவே உண்மையான உஜூதின் வெளிப்பாடான நிறம் பெயர் தோற்றங்களான ஆதேயமான வெறும் கற்பனைகள் தான் சிருட்டிகளான விக்கிரகங்களே அல்லாமல் அல்லாவை விட்டு வேறான தனித்தனி உஜூதுகளான உண்மை பொருட்களே அல்ல. அல்லாதான் தனி உண்மை பொருளின் அல்லாவான தனி உண்மை பொருளின் சிருட்டி என்னும் வெளிப்பாட்டை நீங்கள் அல்லாவை விட்டு தனியான உண்மை பொருட்களாய் உஜூதுகளாய் நம்பி இலாஹ் என்ற பெயரிடுகிறீர்கள், குணம் கொடுப்பவையாய் நம்புகிறீர்கள், அல்லாவுடன் நெருங்கி சேர்க்கும் என்று நம்பி வணங்குகிறீர்கள், இது சுத்த சுருக்காகும். இந்த மூட நம்பிக்கை அழியாவிட்டால் உண்மை உணர்ந்து உங்கள் பூரணத்தன்மையை பெற மாட்டீர்கள். ஆகவே அவை வேறான தனித்தனி உஜூதுகள் என்பதை விட்டு ஒழித்து அல்லாவே நம்புங்கள், அவனையே வணங்குங்கள், எல்லாவற்றையும் அவனுடையதே என்பதை அறியுங்கள் என்பதே ஆயத்து நமக்கு விளக்கும் விளக்கமாகும். இன்னொரு ஆயத்தை பார்ப்போம். 23வது அத்தியாயம் 91வது ஆயத்தை பாருங்கள். அல்லாஹ் சந்ததி எடுத்துக் கொள்ளவில்லை, அவனுடன் வேறு இலாகம் இருந்ததில்லை. அவ்வாறாயின் ஒவ்வொரு இலாகம் தான் சிருட்டித்தவைகளை தன்னுடன் சேர்த்து கொண்டு ஒருவர் மற்றவர் மீது யுத்தம் புரிய ஆரம்பித்து விடுவார். இவர்கள் வர்ணிக்கும் இவைகளை விட்டும் அல்லாஹ் மிக மிக பரிசுத்தமானவன். இந்த ஆயத்தையும் முன்கூறியது போல தெளிந்த அறிவோடு சிந்தனை செய்து பாருங்கள். இந்த விதமான ஆயத்துக்களை சரியாய் நுட்பமாய் விளங்கிக் கொள்ள ஆற்றல் இல்லாத ஒரு சிலர் தான் கரிமாவையும் அதன் தளிர்களான நுணுக்கமாற்றான வசனங்களையும் புரட்ட முற்பட்டவர்கள். இதை பின்னால் அறிவோம். இரண்டு தத்துவங்கள் அல்லது இரண்டு மூலப்பொருட்கள் இருந்தால் அவை ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும், இடைத்தாக்கம் ஏற்படும் என்பதை இக்கால விஞ்ஞானிகள் உணர்ந்துள்ளார்கள் என்பது உண்மைதான். ஆனால் விஞ்ஞான காலத்துக்கு முன்பே இறைவன் தன் திருமறை மூலம் இந்த தத்துவத்தை வெளிப்படையாகவே விளக்கி இருந்தோம். எம்முடைய முன்னோர்கள் பலர் இதை உணர்ந்து கொள்ள முடியாமையால்
வேத வசனங்கள் மூலம் இறைவன் வெளிப்படுத்திய பேர் உண்மையை மறுத்தும் புரட்டியும் விட்டிருக்கிறார்கள். இந்த புரட்டலுக்கு அறிவியனத்துக்கு நாமும் அடிமையானால் நாம் விஞ்ஞான கால மக்கள் என்பதில் அர்த்தமே இல்லை. சிருட்டிகள் அல்லாவில் நின்றும் உள்ளவை அல்ல, அல்லது சிருட்டிகள் அல்லா அல்லாதவையே தான் என்றால் அச்சிருட்டிகளின் மூலப்பொருளை உருவாக்கிய இன்னும் ஓர் அல்லா உண்டு என்றாகும். சிருட்டு என்பது இதுதான் என்பதை நான் பல முறை கூறியிருக்கிறேன். குர்ஆன் ஹதீஸ்களை பிற்படுத்தி இன்னும் பகுத்தறிவை கொஞ்ச நேரம் உபயோகித்து பார்ப்போம். சர்வ பிரபஞ்சங்களும் வெவ்வேறாய் தென்பட்டாலும் அறிவை கொண்டு நோக்கும் போது இந்த சிருட்டிகளின் ஆரம்ப மூலப்பொருள் சதுப்பூதங்கள், அதாவது மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய நாலு பௌதிக பொருட்களே என்பது தென்படுகிறது. அதாவது எந்த ஒரு சிருட்டியை எடுத்துக்கொண்டாலும் அது மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய பௌதிக பொருட்களின் சேர்க்கையினாலே உருவாகி இருக்கின்றன. ஆகவே சர்வ சிருட்டி பொருட்களும் அழிந்தால் மண், தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகிய நான்கு பொருட்களாகவே மிஞ்சும். இந்த நான்கு பொருட்களும் ஒன்றை ஒன்று ஆக்கிரமித்தால், அதாவது தாக்கினால் ஆகாயம் மட்டும் மிஞ்சும். இது உருவமற்றதாகவே இருக்கும். உருவம் இருந்தால் இன்னும் மாறுபடும், நுட்பமாய் உணர வேண்டும். ஆகவே இறுதியாக மிஞ்சுகிற ஆகாயம் வானபடிதான் என்று நீங்கள் நம்பிவிடாதீர்கள். அப்படி நம்பினாலும் கூட அது சித்தாகாயமாக, அதாவது மனமாக, உள்ளமாகவே மிஞ்சும். இதை இப்போது நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். ஆதலால் வானவெளி என்றே நாம் வைத்துக் கொண்டு பேசுவோம். இப்போது இவ்வுண்மையை எதிரடியாய் தலைகளாய் நோக்கி ஆராய்ந்து பாருங்கள். அறிவு கட்டாமல் உருவமும் பண்பும் இல்லாமல் இருந்த சித்தாகாயத்தில், அதாவது இருதயத்தில் அல்லது உள்ளத்தில் இருந்து சட ஆகாயம், அதாவது வானவெளி என்றே நாம் இப்போது கற்பனை செய்து கொள்வோம். சட ஆகாயத்திலிருந்து மண், தண்ணீர், காற்று, நெருப்பு அவற்றின் செயற்கையால் சர்வ பிரபஞ்ச பொருட்களும் தோன்றியிருக்க வேண்டும். ஆகவே இப்போது இருப்பவை எப்படி எப்படி வேறுபட்டிருந்தால் சித்தாகாயம் அல்லது சித்தாகாயத்தையே உருவாக்கிய இனம் தெரியாத, பெயர் கூற முடியாத ஒன்றிலிருந்துதான் யாவும் உருவாகி இருக்க வேண்டும். இப்போது உருவாகி நீங்கள் பாருங்கள். 29வது அத்தியாயம் 19வது ஆயத்தை எடுங்கள். ஒன்றும் இல்லாதிருந்த சிருஷ்டிகளை அல்லாஹ் எவ்வாறு ஆரம்பத்தில் வெளியாக்கினான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பின்னும் அவைகளை மூட வைப்பான். நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக சுலபமானது. இதுதான் குவா. அதாவது ஒன்றும் இல்லாத இருந்த சிருஷ்டிகள் என்னும் போது இல்லாமையில் நின்றும் உதரத்தால் உருவாகின என்பது விளக்க பிசகாகும். இல்லாதிருந்தது என்றுதான் இறைவன் கூறுகிறான். இல்லாதிருந்த என்றுதான் இறைவன் கூறுகிறான். சிருட்டி என்ற பெயரோ நிறம் சூரத்தோ இல்லாமல் அருவாவுடைய ஆழத்தில் சிருட்டியால் அறியப்பட முடியாத நிலைமையில் இருந்ததை சிருட்டியாக்கினான் என்பதே இதன் கருத்து. நான் முதல் பேச்சில் விளக்கி காட்டியேன். அதாவது முன்பு மக்களுக்கு பேசிக் கொடுத்த டேப்பில் சுட்டி காட்டிய முன்தனையோடு உஜூரை இப்போது ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இல்லாதது இல்லாததுதான், இருப்பது உள்ளதுதான். அந்த உள்ளதுதான் முன் ஓர் மரத்தபாவில் அறியப்படாததாயும் இன்னொரு மரத்தபாவில் அறியப்படக்கூடியதாயும் வெளியாகி இருக்கிறது. சிருட்டி என்ற பெயரும் தோற்றமும் இல்லாமல் இருந்தது எதுவோ அதுதான் சிருட்டியாய் இருக்கிறது. இப்போது இன்னொரு ஆயத்தை நோக்குவோம். 6வது அத்தியாயம் 98வது ஆயத்தை பாருங்கள். உங்கள் அனைவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து உற்பத்தி செய்து தகப்பனிடம் தரித்திருக்க செய்து தாயின் கற்பத்தில் ஒப்படைப்பவனும் அவனே. சிந்தித்து உணரக்கூடிய ஜனங்களுக்கு வசனங்களை நிச்சயமாக நாம் விவரித்தோம் என்று இறைவன் கூறுகிறான். நாம் முன்பு பகுத்தறிவின் போது பகுத்தறிவை கொண்டு தந்த விளக்கத்தையும் இந்த ஆயத்தையும் ஒப்பிட்டு நோக்குங்கள். இப்போது 76வது அத்தியாயம் 1வது 2வது ஆயத்துகளை கவனிங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெளியாவதற்கு முன்னர் ஓர் காலம் செல்லவில்லையா? அதில் அவன் இன்ன வஸ்து என்றும் கூறுவதற்கில்லாத நிலைமையில் இருந்தான்.
கலந்த ஓர் இந்திரிய துளியை கொண்டு நிச்சயமாக நாம் தான் மனிதனை சிரட்டித்தோம். அவனை நாம் சோதிக்கும் பொருட்டே அவனை செவியுடையவனாகவும் பார்வை உடையவனாகவும் ஆற்றினோம். இன்னொரு ஆயத்தை பார்ப்போம். 41 அத்தியாயம் 11 ஆயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வானத்தை சிருட்டிக்க கருதிய போது அது ஆவியாயிருந்தது, அதனையும் பூமியையும் நோக்கி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் என்னிடம் வாருங்கள் என்று கூறினான். அதற்கு அவன், அவைகள் இதோ நாங்கள் விருப்பத்துடனே வந்துவோம் என்று கூறினேன். இந்த ஆயத்தில் கூறப்பட்ட ஆவி என்பது நீரில் இருந்து வெளியாகும் ஆவி போல் என்றும் என்னிடத்தில் வாருங்கள் என்றதால் அல்லாவை மட்டும் வேறு இடத்தில் இருந்தன என்றும் விளங்கிக் கொள்ள வேண்டாம். இதை இப்போது உங்களால் விளங்கிக் கொள்வது கடினம். இதற்கு விளக்கம் தருவதால் மிக நீண்ட நேரம் அவசியமாக இருக்கிறது. ஆகவே இப்போ வேறு ஒரு ஆயத்தை கவனிங்கள். குவான் 2 அத்தியாயம் 28 ஆயத்தை பாருங்கள். நீங்கள் அல்லாவை எவ்வாறு நிராகரிக்கிறீர்கள்? உயிரற்றவர்களாக இருந்த உங்களை அவனே உயிர் உள்ள ஜீவனாக்கினான். பின்னும் உங்களை அவனே மடிக்க செய்வான். பின்னும் அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். இன்னொரு ஆயத்து 21 அத்தியாயம் 30 ஆயத்து. ஆரம்பத்தில் வானம் என்றும் பூமி என்றும் இல்லாமையில் இல்லாமல் இருந்ததை நாமே பிரித்தமைத்து நீரை கொண்டு ஒவ்வொன்றையும் வாழ்ந்திருக்க செய்வோம். அவர்கள் நம்ப மாட்டார்களா? அதாவது ஈமான் கொள்ள மாட்டார்களா? இந்த ஆயத்தை பகுத்தறிவோடு சிந்தனை செய்து வாருங்கள். வானம் பூமி ஆகிய சகலவற்றையும் படைத்த அசீசும் அறிவும் ஆகிய இறைவன் ஒருவன் உண்டு என்பதையும் சர்வ சிருஷ்டிகளையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி ஆட்சி பண்ணுபவன் அல்லாஹான் என்பதையும் மூமினும் முஸ்லிக்கும் கூட பூரணமாய் நம்பித்தான் இருக்கிறார்கள். வானங்களையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீர் கேட்பீராயின் அசீசும் அழிவும் ஆகிய அல்லாஹான் என்று அந்த முஸ்லிக்கின்கள் கூறுவார்கள் என்ற குவானுடைய வசனம் எமக்கு இந்த உண்மையை உணர்த்தி தருகிறது. ஆகவே வானம் என்றும் பூமி என்றும் இல்லாதிருந்ததை நாமே பிரித்தமைத்து நீரை கொண்டு ஒவ்வொன்றையும் வாழ்ந்திருக்க செய்தோம். அவர்கள் நம்ப மாட்டார்களா என்ற இந்த ஆயத்து மிகப்பெரிய ஓர் சந்தேகத்தை கிளப்புகிறது. அதாவது வானம் பூமியாகிய சகலத்தையும் படைத்தவன் இறைவனே தான் என்று நம்பியிருந்த சகல மக்களை மூமின் முஸ்லிம் ஆகிய எல்லோரையும் நோக்கித்தான் நம்ப மாட்டார்களா என்று இறைவன் கேட்கிறான். ஆகவே இறைவன் கேட்கும் நம்பிக்கை எது? சகலவற்றையும் படைத்த அல்லாஹ் ஒருவன் உண்டு என்று நம்பியிருப்பது நம்பிக்கை, விசுவாசம், ஈமான் அல்ல. வேறு ஏதோ ஒரு விஷயம்தான் நம்பிக்கை, ஈமான் என்பது தெளிவாகிறது. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் உண்டு என்று நம்பிய மக்களை நோக்கியே நம்ப மாட்டார்களா என்று கேட்கப்படுவதால் சகல சிருஷ்டிகளும் அல்லாஹ்வில் அமா என்ற நிலையில் இருந்து தற்காலிகமாய் வெளியாகி அழிந்தொழிந்து விட முடிவில் இறைவன் மட்டுமே மிஞ்சுவான். சர்வ சிருஷ்டிகளும் அவனில் அவனுக்காக வெளியாகும் அவனுடைய பண்பு சிவத்துக்களே என்பதை, சகலமும் அவனே என்பதை, அவனை அன்றி ஒன்றுமே இல்லை என்பதை, அவனை விட்டும் சிருஷ்டிகள் வேறு வேறான தனித்தனி உஜூதுகள் அல்ல என்பதை நம்ப மாட்டார்களா என்பதுதான் இறைவனால் நம்ப மாட்டார்களா என்று கேட்கப்படுவதன் அர்த்தமாகும். அதாவது சகலவற்றையும் படைத்த இறைவன் ஒருவன் உண்டு என்பது ஈமானே அல்ல. ஏனென்றால் இது சிருஷ்டிகளுக்கு அளிக்கப்பட்ட ஓர் இயற்கை சுபாவமாகும். அல்லாஹ்வை அன்றி ஒன்றுமே இல்லை, எல்லாம் அவனே என்று நம்புவதுதான் உண்மையான நம்பிக்கையால் ஈமானா இருக்கிறது என்பதே ஆயத்தின் விளக்கமாகும். இந்த ஆயத்துக்களை இவை போன்ற மற்றும் ஆயத்துக்கள் ஹதீஸ்களையும் பல கண்ணோட்டங்களோடு சிந்தனை செய்து பாருங்கள். சிருட்டிகள் அல்லாவை விட்டும் வேறானவை என்று கணித்தால், தனியான உயூதுகள் உண்மை பொருட்கள் என்று நம்பினால் இந்த வேத வசனங்கள் யாவும் பொய்யன்றே முடியும். பகுத்தறிவு கூட பொய்யாகிவிடும். நான் அல்லாவை தவிர வேறு ஒன்றையும் பார்க்கவே இல்லை எனவும் என் உள்ளே இருக்கிற விஷயத்தை நான் வெளியிடுவேன் ஆனால் ஆழமான கிணற்றில் விடப்பட்ட கயிறு துடிப்பதைப் போல நீங்களும் துடிப்பீர்கள் எனவும் அழிவு விவாகம் அவர்கள் கூறுகிறார்கள்.
வேறு வானங்களையும் அல்லாஹ் எவ்வாறு படைத்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று 71வது அத்தியாயம் 15வது ஆயத்திற்கு நான் விரிவுரை தருவேனே, ஆனால் என்னை கல்லறிந்து கொண்டு விடுவீர்கள் என்று அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஏன் அப்படி கூறுகிறார்கள்? அந்த சஹாபாக்களில் கூட மிக அநேக வெளிப்படை அனுஷ்டானங்கள் ஆரம்ப நிலைமையில் தான் மூழ்கியிருக்கிறார்கள். அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட சுமார் 10 பேர் மட்டும், அதாவது அஷாபுல் ஜமீன் என்னும் 10 பேர் மட்டும் தான் உண்மையான தௌஹீதில் நிலை பெற்றவர்களாக, தௌஹீதை விளங்கிக் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் நான் விளக்குவேனே, ஆனால் என்னை கல்லறிந்து கொண்டு விடுவீர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால், தௌஹீதை விளங்கி தெளிவு பெறுவது கடினம் என்பதுதான். தௌஹீது என்ற உண்மையை பூரணமாய் விளங்கி அறிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அக்காலத்திலும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயும் பெரும்பாலும் இல்லாமல் தான் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் தான் இவ்வுண்மையை பெரும்பாலார் வெளிப்படுத்தாமல் விட்டுவிட்டு வெளி அனுஷ்டானங்களை மட்டுமே விளக்கி சென்றிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே காரணத்தினால் தான் அவர் அறிவுக்கேற்றபடி வியாக்கியானம் தந்திருக்கிறார்கள். ஆனால் தௌஹீதின் இரகசியங்களை மறைத்தும் தகுதியுடையோருக்கு மட்டும் வெளிப்படுத்தியும் தௌஹீதின் பொது அறிவை எல்லோருக்கும் சமமாய் விளக்கியும் தான் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்று கலிமாவுக்கு எந்த ஓர் இடத்திலும் பொருள் கூறியதாக எந்த ஓர் ஹதீஸிலும் எந்த ஆதாரமுமே கிடையாது. ஆகவே அறிவு குறைந்த மக்கள் பெரும்பாலும் வெளி அனுஷ்டானங்களிலேயே மயக்குண்டிருந்ததினாலே காலக்கிரமத்தில் தௌஹீது செருக்கு போலவும் செருக்கு தௌஹீது போலவும் மக்களிடையே மாறிவிட்டது. இப்போது தௌஹீது சம்பந்தமாய் நான் தந்த விளக்கங்கள் மிக சுருக்கமானவை. இதற்கு மேலதிகமான விளக்கங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் இன்னும் மேலதிகமான விளக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்பினால், நான் முதலில் எழுதி வெளியிட்ட ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலில் மிக அபூர்வமான கேள்விகளுக்கெல்லாம் சந்தேக நிவர்த்தி என்ற தலைப்பில் சரியான பூரணமான ஆதாரங்களோடு நான் விளக்கம் கொடுத்திருக்கிறேன். மேலும் 2வது முறை எழுதின விஜயத்துக்கு உண்மையின் சவுக்கடி என்ற நூலிலும் சில விவரங்களை நான் கூறியிருக்கிறேன். அவற்றை நீங்கள் வாசித்து விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போது குர்ஆனை வேறு ஒரு கோணத்தில் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். 16வது அத்தியாயம் 24வது ஆயத்தை குர்ஆனிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நபியே, கலிமத்து தய்யிபா என்னும் நல்ல வாக்கியத்துக்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணத்தை கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது வானளாவிய கிளைகளையும் ஆழப்பாய்ந்த வேர்களையும் உடைய ஓர் நல்ல விருட்சத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. 2வது 16வது அத்தியாயம் 26வது ஆயத்தை பாருங்கள். கெட்ட வாக்கியத்துக்கு, அதாவது கெட்ட கலிமாவுக்கு உதாரணம், பூமியில் வேர்கள் அறுபட்டு பட்டு போன கெட்ட மரத்துக்கு ஒப்பாகும், அது நிலைத்திருக்காது. இந்த இரு ஆயத்துக்களையும் நோட்டமிட்டால், நல்ல ஓர் கலிமாவும் கெட்ட ஓர் கலிமாவும் உண்டு என்பது தென்படுகிறது. நல்ல கலிமா பரிசுத்த வாக்கியம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தௌஹீது கலிமாவே தான் என்பதை நாம் எல்லோரும் பொதுவாகவே ஏற்றுக்கொண்டிருக்கோம். ஆனால் கெட்ட வாக்கியம் அல்லது கலிமா ஒன்று உண்டு என்றும் அது பட்டு போன மரத்துக்கு ஒப்பானது என்றும் இறைவனே கூறுகிறானே, அது எது? இதை நாம் கண்டறிய வேண்டும். இதை கண்டறிந்து கொண்டால்தான் இதற்கு நேர் மாற்றமான நல்ல வாக்கியத்தை எம்மால் இலகுவாக உணர்ந்து கொள்ள முடியும். முதலில் எம்முடைய பெரும்பாலான உலமாக்கள் கூறுகிறபடி, வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்பதே பரிசுத்த வாக்கியத்தின் கருத்து என்பது உண்மையானால், கெட்ட வாக்கியத்தின் கருத்து இதற்கு விரோதமாக இருக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய வேறு நாயன்களும் உண்டு என்பதே கெட்ட வாக்கியத்தின் கருத்தாக இருக்க வேண்டும். இப்போது சிந்தனை செய்து பாருங்கள்,
ஆலிகத்துக்கள் எங்களை அல்லாவுடன் நெருங்கி கேட்கும் என்பதற்காகவே அன்றி நாங்கள் அவைகளை வணங்குவதில்லை என்றுதான் முஸ்லிமீன்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த இறால்கள் வணக்கத்துக்கு பாத்திரமான அல்லாஹான் என்று அவர்கள் நம்பியதோ கூறியதோ கிடையாது. அப்படியானால் என்னுடைய சில உலமாக்கள் கூறுகிற வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாவை தவிர என்ற கருத்தே கெட்ட வாக்கியமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கெட்டவர்கள் முஸ்லிமீன்கள் என்பதையும் கெட்ட வாக்கியம் அவருடைய வாக்கியமே என்பதையும் நாம் அறிவோம். அவர்கள் வணக்கத்துக்குரிய நாயகனான அல்லாஹ் இந்த இராக்குகள் தாம் என்று கூறவே இல்லை என்பதை குவான அறிவிக்கிறது. அவர்கள் கூறிய அதே பொருளைத்தான் வணக்கத்துக்குரிய நாயகன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்ற வசனம் உறுதிப்படுத்துகிறது. ஆகவே இந்த வாக்கியம்தான் பரிசுத்திய வாக்கியத்தின் கருத்து என்று எப்படி கூற முடியும்? அதாவது ஒரு மூமின் கூறுவதே பரிசுத்தமானதாயும் முஸ்லிக்கு கூறுவதே கெட்டதாயும் இருக்க வேண்டும். இந்த முஸ்லிக்கீன்கள் கூறியதே நாமும் உறுதிப்படுத்துவதானால் எமக்கும் அவர்களுக்கும் இடையில் பேதம்தான் என்ன? எம்மில் பலர் சிருட்டிகள் வணங்கப்பட தகுதியற்ற அல்லாஹ் அல்லாதவை என்று கூறுவது போலவே தான் முஸ்லிக்கீன்களும் அசீசும் அழிமுமான இறைவனை அண்ணுவதற்காக நெருங்குவதற்காக இவைகளை எடுத்துக்கொண்டோம் என்றும் இவை அல்லாஹ்வே அல்ல என்றும் தானே கூறியிருக்கிறார்கள். இந்த முஸ்லிக்கீன்களின் கூற்றை மறுத்துத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தவிர இலாஹ் இல்லை எல்லா இலாஹும் அல்லாஹ்வே தான் என்று கூறியிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி கூறினார்கள் ஆகையால் தான் என்னே எல்லா இலாஹ்களையும் ஒரே இலாஹ் தான் என்று இந்த முஹம்மது ஆட்சி விட்டாரா என்று அந்த முஸ்லிக்கீன்கள் ஆச்சரியம் அடைந்திருக்கிறார்கள். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட அல்லாஹ் தவிர இலாஹ் இல்லை என்பதே பரிசுத்த வாக்கியத்தின் அர்த்தமாக இருக்க வேண்டும். இதற்கு நேர் மாற்றமான வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்பதே கெட்ட வாக்கியத்தின் கருத்தாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக சிந்தனை செய்து தெளிவு வருங்கள். இந்த நல்ல வாக்கியம் எக்காலத்திலும் பலனை கொடுக்கும் என்றும் கெட்ட வாக்கியம் பலனை கொடுக்காது என்றும் இறைவன் கூறுகிறான். நான் அல்லாஹ்வை விட்டும் வேறான ஓர் தனி மூலப்பொருளே அல்ல என்று உணர்கிற ஒருவர் வெங்கோ ஓர் நாள் இறை ஐக்கியத்தை பெற்று நாஸ்தியாகல் அதாவது அனானியத்து மாய்ந்தழிதல் நிச்சயம்தான். இது பகுத்தறிவினால் பகுத்த அறிவினால் உணரக்கூடிய ஓர் விஷயம்தான். இந்த நிலைமை பூர்ணத்தன்மை அடையும் போது இறை தத்துவம் அங்கே வெளியாகத்தானே செய்யும். இந்த பரிசுத்த வாக்கியத்தில் மூழ்கிய நபிமார்கள் ரசூல்மார்கள் உரிமார்கள் இருந்து கராமாத்திய நோஞ்சிசாத்து போன்றவை இன்னும் ஏதோ எல்லாம் பலன்கள் எல்லாம் நமக்கு வெளியாகித்தான் இருக்கின்றன. இன்றும் மிக அபூர்வமாக ஒரு சிலரிடையே ஏதேதோ சிற்சில பலாபலன்கள் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றன. இவ்வகையினர் அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று எப்போதும் சொன்னதாகவோ எழுதியதாகவோ தெரியவில்லை. ஆகவே இவ்வகையினர் கூறும் வாக்கியம்தான் பரிசுத்தமான வாக்கியமாக இருக்க வேண்டும். இதுதான் மணக்கும் மணக்கமடும் களிமா களிமத்து தையபா என்னும் வாக்கியம். ஆனால் இதற்கு நேர் மாற்றமான அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்னும் வாக்கியம்தான் ஞாற்றமுடைய கபிஷா என்னும் கெட்ட வாக்கியமாக இருக்க வேண்டும். இப்போது சிந்தனை செய்து பாருங்கள், இறைவன் வேறு சிருட்டி வேறு என்று கூறிக்கொண்டிருந்த மக்கள் எவரிடமிருந்தேனும் ஏதாவது நல்ல பலன் அல்லது கராமாத்து போன்றவை வெளியாவதாக நாம் அறிந்ததுண்டா? அல்லாஹ் வேறு சிருட்டி வேறு என்று நம்பிக்கொண்டிருந்த மக்களில் எவரேனும் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற அதே நிலைமையை விட்டும் ஆன்மீக துறையில் அணுவளவேனும் உயர் பதவி அடைந்ததுண்டா? மனிதனுக்கு வேண்டிய அத்தனையும் குர்ஆனில் உண்டு என்பது நிச்சயமான உண்மை. களிமத்து தையபாவை களிமத்துள் கபிஷாவாக மனிதன் மாற்றுவான் என்பதை அறிந்துதான் களிமத்து தையபாவையும் களிமத்துள் கபிஷாவையும் இறைவன் விவரித்து விளக்கியுள்ளான் என்பது இப்போது தென்படுகிறது அல்லவா? அடுத்ததாக ஆதியானவன் அந்தமானவன் வெளியானவன் மறைந்தவன் என்ற வேத வசனம் களிமாவை உறுதிப்படுத்துவதற்காக தரப்பட்ட தலீல்களில் ஒன்றாகும். களிமாவை கூறிய பின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கூறப்பட்ட தலீல்களில் ஒன்றே இந்த வசனம் என்பதை ஏறக்குறைய எல்லா அறிவாளர்களுமே ஏற்றிருக்கிறார்கள்.
இந்த வசனம் அல்லாஹ்வின் வெளிப்பாடே சிருஷ்டிகள் என்பதை, அதாவது அல்லாஹ்வை தவிர ஒன்றுமே கிடையாது என்பதை இபாரத்துன்னஸ், சலாலத்துன்னஸ், இஷாரத்துன்னஸ், இஹ்திராவுன்னஸ் ஆகிய நாலு பிரமாணங்களினாலும் வெளிப்படையாய் ஊதிப்படுத்துகிறது. கலிமாவுக்கு தலீலாய் ஆதாரமாய் தரப்பட்ட வாக்கியம் அல்லாஹ் தவிர ஒன்றுமே இல்லை அல்லது எல்லாம் அவனே என்று உணர்த்தும் போது அல்லாஹ்வது சிருஷ்டி வேறு என்று கலிமா எப்படி உணர்த்தும்? அல்லாஹ் தவிர இலாஹ் இல்லை, எல்லா இலாஹும் அல்லாஹான் என்று கலிமா உணர்த்தும் உண்மையை உறுதிப்படுத்துவதுதான் தலீல்கள் தரப்பட்ட காரணமாகும். ஆகவே அல்லாஹ்வது சிருஷ்டி வேறு என்னும் தவறான கொள்கையை மாய்ப்பதே கலிமா உபதேசிக்கப்பட்ட நோக்கம் என்பதும், எல்லாம் அவனே என்ற பொருளை கொடுப்பதுதான் பரிசுத்த வாக்கியம் என்பதும் வெளியாகவே தென்படுகிறது அல்லவா? நீதிமானாகி அல்ல, அதாவது குர்ஆனின் மூன்றாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஆயத்தை இப்போது நோட்டமிட்டு பாருங்கள். நீதிமானாகி அல்லாஹ் சாட்சி கூறுகிறான், நிச்சயமாக அல்லாஹ்வை தவிர வேறு இலாகுகள், அதாவது வணங்கப்படுகிற சிருஷ்டிகள் இல்லதே இல்லை. அவ்வாறே மலக்குகளும் வேதத்தை ஆராய்ந்த கல்விமான்களும் அவனைத் தவிர வேறு இலாகில்லை, அவன் மிகைத்தோன், ஞானமுடையோன் என்று சாட்சி கூறுகிறார்கள் என்று குர்ஆன் எமக்கு விளக்கம் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமக்களே, இப்போது சிந்தனை செய்து பாருங்கள். கலிமத்து தையுபாவான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற பரிசுத்த வாக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டும்தான் உபதேசிக்கப்பட்டதா? இல்லை, இல்லவே இல்லை. 124,000 நபிமார்களும் இக்கலிமாவை கொண்டுதான் உபதேசம் செய்திருக்கிறார்கள். இவர்களில் முதலாவது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இவருடைய காலத்தில் சிருஷ்டிகளான தெய்வங்கள் எதுவுமே இருந்ததில்லை. நாயன்கள், இறைவர்கள் இருந்ததே இல்லை. அல்லாஹ்வை அன்றி வேறு தெய்வங்களை இவர்கள் அறிந்ததும் இல்லை. இவர்கள் செய்த குற்றம் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்தது மட்டும்தான். வேறு தெய்வங்களையோ நாயகர்களையோ இவர்கள் எடுத்துக்கொண்டதே கிடையாது. அப்படி இருக்கும் போதும் தான் இந்த கலிமாவை கூறி ஜெயம் பெற்றார்கள். இது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை முற்றாய் ஒரே தெய்வமாய் ஏற்றிருந்த போது அல்லாஹ் தவிர தெய்வம் இல்லை என்று கலிமாவுக்கு பொருள் கொண்டிருக்க முடியாது. ஏன்? அவர்கள் வேறு தெய்வங்கள் இருப்பதாய் அறியவில்லையே. அப்படி வேறு தெய்வங்களும் உண்டு என்று அவர்கள் அறிந்திருந்தால்தானே அல்லாஹ்வை தவிர தெய்வம் இல்லை என்று கூறியிருப்பார்கள். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெய்வீகத்தன்மையில், நாயகத்தன்மையில், இறைமை தன்மையில் ஒருமைப்படுத்த வேண்டிய அவசியமற்றவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இவ்விதமான ஒருமைப்படுத்தல் அவர்களுக்கு அவசியமே இல்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலிமாவில் உள்ள இலாஹு என்ற சொல்லை கொண்டு எந்த பொருளை கருதினார்களோ அதே பொருளை கொண்டுதான் நபிமாரிடம் வந்திருக்க வேண்டும். அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலாஹு என்ற சொல்லுக்கு எந்த பொருளை கொண்டிருந்தார்களோ அதே பொருளைத்தான் நபிமாரிடம் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் கலிமாவின் பொருள் காலாகாலம் அவசியத்துக்கேற்றபடி மாற்றப்படக்கூடியதல்ல. கலிமாவோ முக்கமும் இனத்தைச் சேர்ந்தது என்றும் மாற்றப்பட வரிந்துரை கொள்ள அவசியமில்லாதது என்றும் எல்லா நபிமார்களும் அக்கலிமாவுக்கு ஒரே பொருளையே கொண்டிருந்தார்கள் என்றும் எமது ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலிலும், அதற்கடுத்த பித்அத்துக்கு உண்மையின் சவுக்கடி என்ற நூலிலும் சரியான ஆதாரங்களோடு நான் விளக்கியிருக்கிறேன். நியாயமான ஆதாரங்களையும் அதில் கூறியுள்ளேன். நிற்க, வணக்கத்துக்குரிய நாயன் என்பது பிழை என்றும், இலாகு என்ற சொல்லுக்கு நாயன் தெய்வம் என்று கொள்வது சரி என்றும் ஒரு சிலர் கூறுகிறார்கள். தற்போது பாடசாலைகள், தற்போதுள்ள பாடசாலை நூல்களில் அல்லாஹ் அல்லாத நாயன் இல்லை என்று கலிமாவுக்கு பொருள் கொண்டு எழுதியிருக்கிறார்கள். இதிலும் சில தப்புத்தவர்கள் இருக்கவே செய்து இந்த கலிமா இந்த பொருளும் சுத்தமான தொகையை உறுதிப்படுத்தார். இப்போது நோக்குங்கள். நாயன், அதாவது வணக்கத்துக்குரிய நாயன், தெய்வம், வணக்கத்துக்குரிய தெய்வம், இறைவன், வணக்கத்துக்குரிய இறைவன், மேலே காட்டிய இந்த மூன்று சொற்களும், இந்த மூன்று விவரங்களும் ஒரே கருத்தை கொண்டவை தான்.
நாயன் என்பது நாயகத்தன்மையை பெற்றவன் என்ற பொருளை தருவதால் நாயகனை வணக்கத்துக்குரியவன் என்று ஏற்றுக்கொள்வது தவறில்லையே. தெய்வம் என்பது தெய்வீகத்தன்மையுடையதாக இருப்பதால் வணக்கத்துக்குரிய தெய்வம் என்பது தவறில்லையே. இறைவன் என்பது இறைமை தன்மையை கொண்டிருப்பதால் வணக்கத்துக்குரிய இறைவன் என்று கூறுவதும் பிழை அல்லது. நாயகத்தன்மை என்பதில் இருந்தால் நாயகத்தன்மை அற்றவையும் உடனிருந்தே ஆக வேண்டும். இல்லையானால் நாயன் என்ற சொல் ஆத்மற்றதாகிவிடும். அதாவது நாயகத்தன்மை நிலைப்பட அதற்கு நேர் எதிரான ஒன்றும் அவசியமாகும். தெய்வத்தன்மை என்பது இருந்தால் அதற்கு நேர் மாற்றமான ஒரு தன்மை உள்ள, அதாவது தெய்வீகத்தன்மை அற்றதும் உடன் இருந்தே ஆக வேண்டும். இறைமை இருந்தால், அதாவது ரப்பு என்னும் தன்மை என்பது இருந்தால் அதற்கு நேர் மாற்றமான அப்துவும் இருந்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் தெய்வம், நாயன், இறைவன், ரப்பு என்ற சொற்கள் கருத்தில்லாதவையாய் ஆகிவிடும். ஒன்றை உறுதிப்படுத்த அதன் எதிரடை அவசியம். இது ஓ தத்துவம். இதை பகுத்தறிவுடைய எவரும் ஒப்புக்கொள்ளக்கூடியதுதான். ஆகவே கலிமாவில் உள்ள இலாகு என்ற சொல்லுக்கு நாயன், தெய்வம், இறைவன் என்று பொருள் கொண்டால் தௌஹீதுக்கு ஒருமைப்படுத்தலுக்கு எதிர்மாறான சிறுக்கு என்னும் இணை ஏற்படுத்துதலையே உறுதிப்படுத்தும். கலிபாவான கலிமா கலிபா கபிஷாவாக மாற்றமடையும். அதாவது வௌசத்துள் உஜூதை தெளிவடுத்த எடுத்துக்கொண்ட கலிமா அதற்கு மாறான கொள்கையை நிலைப்படுத்தும். இன்னும் விவரமாய் கூறினால் தெய்வமும் அதற்கு மாறான தெய்வமற்றதும் உண்டு என்பதையே உறுதிப்படுத்தும். நாயன், இறைவன் என்ற சொற்களும் இப்படித்தான். அதன் எதிர்மறையையும் உண்டு என்பதையே உறுதிப்படுத்தும். கலிமா தரப்பட்ட நோக்கம் தௌஹீதை உஜூதை நிலைப்படுத்துவதே அல்லாமல் ரப்பையும் அப்தையும் வெளிப்படுத்துவதற்காக அல்ல. இப்படி நாயனையும் தெய்வத்தையும் அவை அல்லாதவற்றையும் வெளிப்படுத்தி காட்டுவதற்காக அல்ல. வணக்கங்களான இபாதத்துக்களை வெளிப்படுத்தி காட்டுவதும் கலிமாவின் நோக்கம் அல்ல. சுராத்தி என்பதும் தீன் என்பதும் தௌஹீது என்பதே. வணக்கம் இபாதத்து என்பதுதான் ஷரியத்து. அதான் அதன் விதிகள் தான் சரஹி என்பது. இப்போது நோக்கங்கள். தெய்வம், இறைவன், நாயன் என்ற சொற்கள் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கியே கூறப்பட்டது என்று கொண்டார். இலாகு என்ற சொல்லுக்கு அல்லாஹ் என்பதே பொருத்தமானது. அப்படியானாலும் கூட தௌஹீது அதன் இபாரத்துன்னஸ், சலாலத்துன்னஸ், இபாரத்துன்னஸ், இஷாரத்துன்னஸ், இஹிதுலாவுன்னஸ் என்ற நாலு பிரமாணங்களாலும் ஊங்கிப்பட மாட்டாது. மிக கஷ்டப்பட்டு உறுதிப்படுத்தினாலும் கூட மாபெரும் மேதைகளால் மட்டும்தான் இதை உணர முடியும், அல்லாமல் சாதாரண மக்களாலும் உணரவே முடியாது. ஆனால் கரிமாவோ பாமர மக்களை முன்னோக்கியே கூறப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் தெளிவாய் விளங்கியதனாலும் அதன் கருத்தை மனதாரை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்ததனாலும் தான் நபியே நான் உண்மை பொய்யராக்கவில்லை, நீர் எதை கொண்டு வந்தீரோ அதையே நாம் பொய்யாக காணுகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். இதன் விவரம் முன்பு நான் விளக்கியிருக்கிறேன். மக்களே, சிறுக்கு என்பது உள்ளத்தில் ஏற்படுகிற ஒரு நோயாயிருக்கிறது. இதன் வெளிக்கோலம் தான் சிலை வணக்கம் போன்ற சிறுக்குகளுடைய கர்மங்கள். இந்த உளநோயை நீக்கிக் கொள்ளாவிட்டால் சிலை வணக்கமற்ற முஸ்லிம்களின் அபாதத்துக்களில் கூட சிறுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இது அறிஞர்களுக்கு புயலாமை அன்றி பாமர மக்களுக்கு புரியவே புரியாது. கலிமா என்பது சிவத்தின் பேரில் மௌசூபை கசுறு செய்கிற வகையைச் சேர்ந்ததே அன்றி மௌசூபின் பேரில் சிவத்தை கசுறு செய்கிற வகையைச் சேர்ந்ததே அல்ல என்றும், அதுவும் கசுறு கல்வி என்ற இனத்தை சேர்ந்தது என்றும் எமது முதல் நூலான ஈமானின் உண்மையை அறிவாயா என்ற நூலில் 574-575 பக்கங்களில் தர்க்க ரீதியான ஆதாரங்களோடு நான் விளக்கியிருக்கிறேன். அங்கே கண்டு நீங்கள் தெளிவுபடுங்கள். மேலும் கலிமா ஈஜாபி சந்தி என்ற இரு ஹுக்கங்களை கொண்டுள்ளது என்றும் ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒன்றை நீக்க வேண்டும் என்றும் அதே நூலில் நான் கூறியுள்ளேன். பொதுப்படையாய் கூறுவதானால் இலாகு என்பது பொது பெயர் சொல்லாகும். உலகம், சோலை என்பவை போன்ற ஒரு சொத்தான் இலாகு என்பது. இவ்விஷயத்தை குர்ஆன் ஹதீஸ்கள் மிக தெளிவாக விவரம் தருகின்றன. இந்த ஆதாரங்களை இங்கே தர இந்த பேச்சு எனக்கு இடம் தராது.
இலாகு என்ற அரபு சொல்லுக்கு நேர் பொருள் தரக்கூடிய வேறு தனிச்சொற்கள் உலகின் எந்த பாஷையிலுமே கிடையாது. ஆகவே இலாகு என்ற சொல்லை வியாக்கியானம் செய்து விளக்கலாமே அன்றி தனி சொற்களால், அதாவது நாயன், தெய்வம், வணக்கத்துக்குரிய நாயன் போன்ற சொற்களால் விளக்க முடியாது. அப்படி விளக்க முற்பட்டால் கலிமா ஷிர்கே உறுதிப்படுத்தும். இப்போது இருக்கிற நமக்கு இருக்கிற பிரச்சனை, நபிமார்கள் இலாகு என்ற சொல்லை கொண்டு எதை கருதினார்கள் என்பதை அறிவதே ஆகும். இலாகு என்ற சொல்லை குர்ஆன் விளக்குவது போல் பொது பேசுவதாக எடுத்துக்கொண்டால் கலிமாவின் பொருள், ரப்பும் இல்லை, பௌதிக சூட்சும சிருஷ்டிகளும் இல்லை அல்லாஹ்வை தவிர என்பதே அதன் உண்மையான பொருளாகும். இப்படி ஏற்றுக்கொள்ளும் இடம்தான் குதிபியத்தி என்பது. இதில் அல்லாஹ் என்பதை கொண்டு தாத்து, சிபாத்து, அஸ்மா, மூங்கும், வெளிப்படை, உட்படை யாவும் அடங்கியிருக்கின்றன. இந்த பொதுப்படை வியாக்கியானத்தினால் உஜூதை அன்றி இல்லை என்றே பெறப்படுகிறது. இது இபாரத்துன்னஸ் என்று கூறப்படும், அதாவது வெளிச்சத்த பிரமாணத்தினால் இது தென்படுகிறது. இப்போது கருத்து பிரமாண தலாவத்துன்னஸினால் இருப்பது உஜூதே என்று பெறப்படுகிறது. மற்ற இரு பிரமாணங்களான இசாரத்துன்னஸ், இஹித்ரா உன்னஸ் என்பவை சாதாரண மக்கள் விளங்குவதற்காக தரப்பட்டவையே அல்லாமல் தரப்பட்டவையேதான். மேலே நாம் காட்டிய உஜூதை அன்பு இல்லை, இருப்பது உஜூதே என்பதுதான் கலிமாவின் உண்மையான பொருள். இதுதான் குதுபுகள், குதுபுல் அக்டாபுகள், ஷேக்கு முரப்பிகளான பெரும் பெரும் மேதைகளான மக்கள் கூறியுள்ள உண்மையை உண்மையாகும். இல்லை என்னும் போது, உஜூதை அன்பு இல்லை என்னும் போது எவருக்கும் எவ்வித பேச்சுமே கிடையாது. ஏனென்றால் இந்த உண்மை எப்போது கல்வியில் பதிந்ததோ அப்போது அங்கே உஜூதை அன்பு இல்லை என்றாகும். இதைத்தான் மூமின்களின் அவுலியா அல்லாஹான் என்று இறைவன் கூறுகிறான். ரசூலின் உண்மை இந்த நிலைமைதான். இதை இன்னும் விளக்கினால் பாமர மக்களிடையே அமைதியின்மை ஏற்படலாம். ஆகவே இத்தோடு இதை நிறுத்துவோம். அவசியமானோர், அறிவுடைய அறிவு தாகமுடையோர் நேரில் கண்டு பேசி விளங்கி அறியட்டும். மிஹ்ராஜ் என்பதன் இரகசியம் அதுதான். மக்களே, கலிமா என்பது அல்லாஹ் தன்னுடைய வாதத்தை செறிவடுத்த நாடி தானே கூறிய ஓர் வாக்கியமாக இருக்கிறது. இதை ஓர் பெரியாரிடம் விளங்கி அறிந்து ஒரு முறை கூறினால் அவரின் கூற்று உள்ளத்தில் உறுதிப்பட்டது உண்மையானால் கடலில் கரைந்த உப்புக்கல்லை போல அடுத்த நேரத்தில் பனாவில் மூழ்கி விடுவார். குன் என்ற சொல்லினால் கட்டுண்ட கட்டிலிருந்து விடுபட்டு இன்சானியத்து அற்றி உஜூதிலே நிலைப்படுவார். பின் அவருக்கு இன்சானியத்து என்னும் நிலைமையையும் சில படிவட்டங்களையும் கொடுத்து மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் அவர்களை நியமிக்கின்றான். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரகசியமும் அவர்களை பின்பற்றிய குதுபுகள், குதுபுல் அக்தாபுகள், ஷேக்கு முரப்பிகளுடைய நிலைமையும் ஆகும். இவருடைய நிலைமையை எழுத்துக்களை பேச்சுக்களை விளங்கிக் கொள்ளாத அஞ்ஞானிகள் தரும் விளக்கங்கள் இவர்களால் திறக்கப்பட்ட வாசலை மூடுவதாகவே முடியும். மேலதிக விவரங்களை அறிய விரும்புவோர் நேரில் உரையாடி விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள். ஆகவே அன்புக்குரிய பெருமக்களே, விசேடமாய் நான் வாழும் என் நாட்டு முஸ்லிம் மக்களே, நான் மேலே மிக சுருக்கமாய் விளக்கி காட்டியது என்னுடைய சொந்த அபிப்பிராயம் அல்ல. குர்ஆனின் விவரத்தையும் அதன் தீர்ப்பையும் தான் நான் கூறினேன், எட்டி வைத்தேன். ஆனால் இந்த உண்மையை என் வாழ்வில் நான் இப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சொந்த அனுபவமாய் இந்த விஷயம் இருப்பதால் தான் இவ்வுண்மையை கூறினேன். இப்போது நான் தந்த ஷிர்கு தௌஹீது என்ற உண்மை விவரங்களை உலகின் எந்த ஓர் மதமும் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விளக்கி காட்டவே இல்லை. ஆனால் குர்ஆன், ஹதீஸ், இஜ்மாய், கியாஸ் ஆகிய அடிப்படை பிரமாணங்களை ஆதாரமாய் கொண்ட இஸ்லாம் மட்டுமே சக்கு சந்தேகம் இல்லாமல் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளக்கி தந்திருக்கிறது. ஆனால் இன்றுள்ள மக்கள் குர்ஆன் ஹதீஸ்களை மறைத்தால் பிற மதங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் போய்விடும். இப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு உபவாக்கியம் சேர்க்கப்பட்டிருப்பதை அவதானியுங்கள். ஒருபோது ஓர் அடிமை பெண்ணை நோக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்டார்கள். அந்த அடிமை அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று கூறினாள்.
அப்படியானால் நான் யார் என்று கேட்டார்கள். தாங்கள் அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்கிறீர்கள் என்று கூறினாள். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த அடிமை மூமினாய் இருப்பதால் அவளை விடுதலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்று அவள் கூறிய சொல் தௌஹீதுக்கு மாற்றமாயிருந்தும் அச்சொல்லை பாராட்டாமல் அல்லாஹ் வானத்திலும் இலாகாய் பூமியிலும் இலாகாய் இருக்கிறான் என்ற வேத வசனத்தை ஓதிக்கொண்ட பிறகுதான் அவள் ஓர் மூமியின் என்று தீர்வு கட்டினார்கள். ஏனென்றால் மக்களின் ஈமானில் அவர்கள் பேராவல் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதில் மிக பல உண்மைகள் வெளிப்படுகின்றன. அதில் ஒன்று, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மனிதர் பூரணமாய் ஒப்புக்கொள்ளாவிடிலும் ரசூலையாவது மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவின் உண்மையையும் அவர் அறியாமலே ஒப்புக்கொண்ட மூமினாய் விடுகிறார். ஏன் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல்தான் என்பதை மனிதன் எப்போது அறிந்து கொண்டானோ அப்போதே அவன் தௌஹீதில் நுழைந்து விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக ஏற்றுக்கொள்வதானால் அவர்களுடைய முழு விவரங்களையும் அறிய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐந்து நிலைமைகளை அல்லது ஐந்து மரத்தபாக்களை ஒன்று சேர்த்து நிரப்பம் பெற்ற பூரண காமிலா இருந்திருக்கிறார்கள். அவர்களின் மரத்தபாக்களில் முதலாவது ஆமீனா அப்துல்லா ஆகிய இருவருக்கும் பிறந்த வெறும் முகம்மது என்னும் மனித நிலைமை. இவருக்கும் நமக்கும் எவ்வித வேறுபாடுமே கிடையாது. நம்போல் உண்டு குடித்து உலக இன்ப துன்பங்களை எல்லாம் நம்மை போலவே அனுபவித்தவர்கள். இரண்டாவது நிலைமை, உம்மிகளில் உள்ள உம்மி நபி, அதாவது அற குறையாக பேதம் கொடுக்கப்பட்ட முந்திய நபிமாருக்கும் இவருக்கும் பேதம் கிடையாது. மூன்றாவது நிலைமை என்னவென்றால், உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவான ஓர் வேதத்தை கொண்டிருந்த ரசூலாக இருக்கிறார்கள். இந்த வகையில் முந்திய ரசூல்மார்களுக்கும் இவர்களுக்கும் இடையில் அவ்வளவு பேதமில்லை. பேதம் என்ற வகையில் வேறுபாடு உண்டே அல்லாமல் ரிசாலத்தில் ஏறக்குறைய எல்லா ரசூல்மார்களும் ஒரே தகைமை உடையவர்கள்தான். நாலாவது நிலைமை என்னவென்றால், சர்வ ஆலங்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிற விளக்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர். ஐந்தாவது நிலைமை என்னவென்றால், சிறருடைய அடியார்கள் என்பது. இந்த நாலாம் ஐந்தாம் நிலைமைகளான ரஹமத்து சிர் ஆகிய இரு நிலைமைகளும் எந்த ஓர் நபிக்கும் ரசூலுக்கும் கொடுபடவே இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை பின்பற்றி சென்ற மகான்களான உயர் நிலையிலுள்ள அவுலியாக்களுக்கும் மட்டுமே சொந்தமான இறைவன் ஓர் விசேட கிருபையாகும். இதன் சாரம் என்னவென்றால், உண்மையான பூரண மூமினாகவே அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்பதே. ஆனால் மூமின் என்ற நாமம் இறைவனுக்கே உரியது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் தான் நாம் அவர்களை காத்தமும் நபி என்று கூறுவோம். அதாவது தூது அனுப்பினவனும் தானாக, தூது கொண்டு வந்தவரும் தானாக, தூதை பெற்றுக்கொண்டவர்களும் தானாக, கல்குகள் என்னும் தங்களுடைய நபசிடத்திலேயே ரசூலாக இருந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் சரியாய் விளங்கி அறிய விரும்பினால் எம்முடன் நேரில் உரையாடித்தான் தெளிவு பெற வேண்டும். இப்படி இருக்க அந்த நபி மறைவான அறிவை அறிய மாட்டார்கள் என்றும், அவர்களை விட ஷைத்தான் அறிவு கூடியவன் என்றும், அல்லாஹ் பொய் சொல்வான் என்றும், இவை போன்ற இன்னும் பல அபத்தமான வார்த்தைகளை கூறியும் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸ் முதலாம் ஆதாரங்களுக்கு மாறாய் பிரசாரம் செய்கின்ற செம்மறியாட்டு கூட்டத்திற்கு ஒப்பான இஸ்லாத்தில் எள்ளளவும் அறிவில்லாத சைத்தான்களை எத்தி வைப்பவர்களாக ஏற்றுக்கொள்ள உங்கள் பகுத்தறிவு இடம் தருகிறதா? இவருடைய மயக்கு வார்த்தைகளில் நாம் ஏமாற்றான் வேண்டுமா? அன்பர்களே, நமது கிராமங்கள் ஷரியத்தின் சரியான விவரங்களை அறிந்த உலமாக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் பலர் இருக்கிறார்கள். இந்த உலமாக்கள் ஒவ்வொரு குதுபாவின் போரும் தொழுகையை நிறைவேற்றுவது எப்படி, அதன் உபயோகம் என்ன, அது மனிதனை எங்கே எப்படி அழைத்து செல்லும், எப்படி வழிகாட்டும் என்ற விவரங்களை மக்களின் அறிவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதமாய் விளக்கினால் வேறக்குறைய எல்லா மனிதர்களுக்கும் தொழுவார்கள், பள்ளிவாசல் நிரப்பமடையும். இதற்கு ஓர் ஏற்றி வைக்கும் கூட்டம் அவசியமே இல்லை. சரியத் நிரப்பமாக்கப்பட்டிருக்கிறது. அதை விளக்கி விவரம் தருவதற்குத்தான் நமக்கு ஆட்கள் தேவையே அல்லாமல் மனிதனுடைய அறிவை குழப்பி சிந்தனா சக்தியை இழக்க செய்கின்ற விஷமிகளின், அதாவது விதத்துவாதிகளின் கூட்டம்
சுன்னத்துல் ஜமாஅத்துக்காரர்களுக்கு அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த எத்தி வைக்கும் கூட்டம் இஸ்லாத்தின் உயிரை குளிதோண்டி புதைப்பதாயிருக்கிறது. ஆகவே கிராம மக்களும் ஒவ்வொரு கிராம மக்களும் ஆங்காங்கே உள்ள உலமாக்களும் ஒன்று சேர்ந்து அவரவர் கிராம மக்களுக்கு ஒவ்வொரு குதுபாவின் போதும் இஸ்லாத்தின் தொழுகையின் சிறுக்கின் தௌஹீதின் விவரங்களை எத்தி வைப்பதே நல்லதாகும். இதை விட்டுவிட்டு கண்டதே காட்சியை கொண்டதே கோலம் என்று நாம் இருந்துவிட்டால் எமது ஆஹ்ரா வாழ்வு மிக பயங்கரமாகவே அமையும். இந்த உலகு விதை நிலம் என்பதையும் ஆஹ்ரா விளை நிலம் என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. பெரும்பாலும் இறைவனிலோ குருவான் ஹதீஸ்களிலோ பெரும்பாலான மக்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஆனால் நாங்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் என்று நம்மையே நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். குருவானை அலுமாரியில் வைத்து சாம்பிராணி புகை போடுகிறோம். நினைத்த நேரம் தொட்டு கொஞ்சிக் கொள்ளுகிறோம். ஆனால் அந்த குருவானை அல்லது தபிசர்களை நாம் விரித்து பார்த்து இறைவன் என்ன கூறுகிறான் என்பதை பெரும்பாலும் வாசிப்பதோ விளங்கி தெளிவுபடுவதோ கிடையாது. இது மிக மிக பெரிய ஓர் மடமையாகும். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியோ அல்லாஹ்வை பற்றியோ குர்ஆன் ஹதீஸ்களை பற்றியோ எள்ளளவும் ஞானமில்லாத பாமர மக்களை பின்பற்றுவதை விட நல்லறிவுள்ள மனிதர்களை நெருங்கி கலந்துரையாடி இஸ்லாத்தின் ஈமானின் உண்மைகளை விளங்கி தெளிவுபெற்று மூமின்களாய் வாழ்ந்து மூமின்களாகவே நாம் அனைவரும் மௌத்தாக வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் விளக்கிய விவரங்களில் ஏற்படுகிற சந்தேகங்களை எமது ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலை வாசித்து தீர்த்து கொள்ளும் முடியும். அப்படி அல்லாதிருந்தால் என்னையை நேரில் கண்டு உரையாடி தெளிவு பெறும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய நாட்டில் அநேக மக்களால் கையாளப்படுகிற தௌஹீதுடைய விஷயத்தையும் குர்ஆன் ஹதீஸில் உள்ள உண்மையான தௌஹீதுடைய விஷயத்தையும் நான் உங்களுக்கு விளக்கம் தர வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இன்னும் கொஞ்சம் செவிதாக்குவீர்களாக. என் அன்புக்குரிய சகோதரர்களே, சித்த சுத்தியும் அறிவும் அனுபவமும் கொண்ட நல்லடியார்களான ஒரு சில கண்ணியம் மிக்க உலமாக்களை தவிர மற்றும் ஒரு சில மௌலவிகளும் அறிஞர்களும் தௌஹீது விஷயமாய் பல அபிப்பிராய பேதங்களை கொண்டிருக்கிறார்கள். இவருடைய எல்லா அபிப்பிராயங்களையுமே விளக்குவதானால் பல நாள் பேச வேண்டி ஏற்படலாம். ஆயினும் எமது சமூக மக்களுடைய எமது நாட்டில் உள்ள பெரும்பாலான கல்விமான்கள் கொண்டுள்ள மூன்று விதமான அபிப்பிராயங்களை மட்டும் விளக்கி காட்டி அவற்றில் உள்ள குர்ஆன் ஹதீஸ்களுக்கு மாறான விவரங்களை உங்கள் கவனத்துக்கு தந்த பிறகு உண்மையான தௌஹீதின் விளக்கத்தை விளக்கி வைக்க நான் விரும்புகிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தௌஹீது கலிமா சிறுக்கு அல்லது இணை ஏற்படுத்தல் என்னும் ஓர் தவறான கொள்கையை மறுத்து உண்மையை விளக்குவதற்காகவே இறைவனால் நபிமார்கள் ரசூல்மார்கள் மூலம் எமக்கு அருளப்பட்டது என்பதை ஏறக்குறைய எல்லா உலமாக்களும் அறிஞர்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கலிமாவின் விளக்கத்தினால் பெறப்படுகிற தௌஹீது அல்லது ஏகமாக்கல் அல்லது ஒருமைப்படுத்தல் என்பதில் தான் அபிப்பிராய பேதங்கள் தென்படுகின்றன. எப்படி என்றால், உலமாக்களில் ஒரு கூட்டத்தார் தௌஹீது என்றால் அதாவது ஒருமைப்படுத்தல் அல்லது ஏகமாக்கல் என்றால் உலூகியத்தில் ஒருமைப்படுத்தல் என்கிறார்கள். இந்த உலூகியத்தில் ஒருமைப்படுத்தல் என்பதன் விவரம் என்னவென்றால், நாயகத்தன்மையை ஒன்றுபடுத்தல் என்பதே அதன் சாரமாகும். அதாவது அல்லாவே நாயகன் என்றும் அவனுடைய நாயகத்தன்மையில் இன்னொன்றை அல்லது பலரை கூட்டாக்காமல் இணையாக்காமல் இருப்பதுமே ஒருமைப்படுத்தல் தௌஹீது என்கிறார்கள். இவர்கள் சொல்லும் விவரங்கள் தான் உண்மையானது என்றால் அல்லாவே நாயகன் என்று அறியாமல் இருப்பதும் அவனுடைய நாயகத்தன்மையில் இன்னொன்றை கூட்டாக்குவதும் தான் சிறுக்கு என்று ஆகும். அதாவது தௌஹீதுக்கு நேர் எதிர் விரோதமானது தான் சிறுக்கு என்பது. இது யஹூது நசாராக்கள் ஒரு பகுதியினரில் உள்ளமையே ஆனாலும் அரபு நாட்டு முஸ்லிகீன்கள் அதாவது சிறுக்குடைய மக்களின் கொள்கை இப்படி இருந்ததே இல்லை. ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இறைவன் இக்கொள்கையை ரத்து செய்ய வேண்டி இருந்ததில்லை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் முன்னொரு போதும் நபிமார் வராத அரபு மக்களுக்காகவே நபியா. கலிமாவின் உண்மையான தாற்பரியத்தை விளக்கம் பெற விரும்புவோர்
தங்கள் நூற்கல்வி அறிவு, பழக்க வழக்கம், மனோ இச்சை போன்ற இருள் திரைகளை விட்டும் அரும்பாடுபட்டேனும் நீங்கி நடுநிலைமையுடன் செய்குல் முஃப்ளிஹீன் எம்எஸ்எம் அப்துல்லா பைல்வான் ரஹமத்துல்லா அவர்கள் எழுதிய ஈமானின் உண்மையை நீ அறிவாயா என்ற நூலை இந்த வீடியோவின் கீழ் கொடுக்கப்பட்ட லிங்கினூடாக டவுன்லோட் செய்து கொள்ளவும். மேலும் இந்த நூலை பலமுறை வாசித்து குர்ஆன் ஹதீஸ்களுடன் ஒப்பிட்டு ஆராய்ந்து சிந்தித்து இஸ்லாத்தின் உண்மையை விளங்கி அறிந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்த கலிமாவின் உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டு உண்மை மனிதனாகவும் முஸ்லீமாகவும் மூமீனாகவும் ஆகி இருலகிலும் சாந்தி பெற்று வாழ எம் அனைவருக்கும் எம்மோடிருக்கும் எம் இறைவன் நல்லருள் பாலிப்பானாக.